ஹாய், ஹலோ, வணக்கம். ட்ரைவர்ஸ் கார்னர் சேனல் மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரெட் அல்வா எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் இந்த பிரெட்டை வந்து ஏற்கனவே தூள் தூளாக்கி வச்சுருக்கேங்க. அந்த பிரெட்டு கார்னரில் இருக்க அந்த ப்ரௌன் கலர்லாம் சில பேர் எடுப்பாங்க இல்லைங்களா, நான் அதை எடுக்கலை. எல்லாத்தையுமே சேர்த்து உதிரி உதிரியாக ஆக்கி வச்சுருக்கேங்க. அந்த பிரெட்டு தூளை இதே கடையில் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆற ஆறில் வறுத்துக்கோங்க. ப்ரௌன் கலரில் ஆச்சுன்னா அது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகிடுங்க. சில பேர் இதை கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிப்பாங்க ரஸ்க் மாதிரி, நான் அந்த மாதிரி செய்யலை. ஏன்னா அது அதிக அளவில் எண்ணெய் உறிஞ்சும். இதில் வந்து நமக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறனால அதிகப்படியான கொழுப்பு சத்து இருக்காதுங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா, நீங்கள் ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு அதில் வந்து பிரெட் ஸ்லைஸை அப்படியே எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமே உதிரி உதிரி ஆக்கினாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா பால் காய்ச்சினதுக்கப்புறம் அப்படியே ப்ரெட்டை அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாகவும் சில பேர் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டாலும் ஓகே. நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக செய்யறதுக்காக செஞ்சுருக்கேங்க. இப்போ ப்ரெட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுங்க. தொட்டு பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வேறு ஒரு கடை இல்லை பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் நான் கொதிக்க வச்சுருக்கேங்க. பால் நல்லா காஞ்சி கொதிச்சிருச்சுங்க. அதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கையளவு பவுலில் பாதி சர்க்கரை எடுத்து போட்டிருக்கேங்க. உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு முழு பிரெட் பேக்கெட் எடுத்திருக்கேங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் சர்க்கரை பாதி போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பால் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பிரெட் தூளை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பிரெட் தூள் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்துலேயே பால் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி இது. ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து முடிஞ்சிடுங்க இந்த ரெசிபி. நல்லா கிளறி மட்டும் விடுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. சில பேர் நெய் நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் நெய் சேர்க்க போகிறேங்க. சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. சூடான சுவையான பிரெட் ஹல்வா ரெடிங்க. பால் கொதிக்கிறதுக்கு மட்டும்தாங்க லேட்டாகும், மற்றபடி 2-3 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.